வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பத சரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வீட்டுக்கு போட்டி போலகுதா பாக்கது வணக்கமா தா
இந்த கஸ்மாலதாமா உங்க வீட்டுல தினிக்கு பூ வச்சுட்டு போறவன். நீ நம்ம கையில சொல்லிக்கின ராத்திரி பூரா தூங்கவே இல்லை, முழிச்சு நின்று கப்புன்னு பூச்சிக்கின கை கை கட்டுறான். இந்த பத்தியமா ரோஜா பிளபரு காடு பூ வைக்கிற. ஐயோ உங்களுக்கு இல்ல மேடம். அப்ப இவங்களுக்கு தானே? என்னங்க நீங்க இவங்களுக்கு ஏங்க நான் பூ வைக்க போறேன்? சின்ன பொண்ணா அந்த கேவிக்கு யாருங்க பூ வச்சா? வேற யாருக்கு? தினமும் இங்க பால் வைக்க வரும், இதுகிட்ட எதுனாச்சும் சொல்லணும்னா இங்கதான் எழுதி வைப்பேன். ஆமா, நேத்து 5 மணிக்கு பூ வச்ச, முந்தா நேத்து 6 மணிக்கு பூ வச்ச, இன்னைக்கு 4 மணிக்கு பூ வச்ச, அது என்ன டைமிங்? அது ஒண்ணு இல்ல மேடம், இது ரொம்ப ராங்கி கிச்சு. ராங்கி கிச்சா? ராங்கி கிச்சுனா தெரியாதா? அதான் அந்த பந்தா காட்டுறது, ஃபிலிம் காட்டுறது, பிகு பண்றது. ஓ, ராங்கி கிச்சு. ராங்கி கிச்சு. அதுங்காத்தையும் சும்மா இருக்கட்டுமே இன்னொரு பால்கார பொண்ணுக்கு ரூட்டு விட்டேன், அது கரெக்ட் ஆயிடுச்சு. அங்க போச்சல இங்க வர முடியாதா? பாவி, நீ கோய் கோயம்பு கேட்ட, அது வேற எனக்கு சரி தெரியாதா? சரி, கணாலத்துக்கு அப்புறம் செஞ்சு குடுக்கலாம் நினைச்சா, அது கோஸ்ட் கோச்சுக்குனே நீ இன்னொரு பொண்ண ரைட் விடுறியா? இந்த ஆம்பளைங்களே எப்படிதான் திருந்தாத ஜென்மங்க. பேசாம இந்த குரங்க விட்டுடு. ஓ, யாரா பார்த்துமே குரங்குன்னா? அது கிடைக்குதுமே, இனிமே சிக்கன் குழம்பு கேட்க மாட்டேன்னு எத்தனை தப்பா ஒன்ற ரோசா பூ வச்சு மன்னிப்பு கேட்ட, நீ கண்டுக்கவே இல்ல, அதான் வெறுப்பாயிச்சு இன்னொரு பொண்ணுக்கு ரூட்டு விட்ட. ரோசா பூ வச்சியா? நான் எடுக்கலையா யாத்த? அப்ப 4 நாளா உனக்கு வச்ச ரோசா பூவை யார் எடுத்தா? யார் எடுத்து பார்த்த? தோ இவங்கதான் மாத்தி மாத்தி எடுத்தாங்க. பால் வைக்க வராம எங்கம்மா போன? எல்லாம் உனக்காக தாயா, பால் வைக்கிறது கூட 4 நாளா வராம ஆய வந்துட்டு வீட்லயே சிக்கன் குழம்பு வைக்கிறது கத்துக்கணும் இருந்தேன். பாத்தியாப்பா, அந்த சின்ன பொண்ணு உனக்காக சிக்கன் குழம்பு எல்லாம் வைக்க கத்துக்கிட்டா. இதோ பாரு, அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நீ கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். என்ன? ஆமா, இன்னைக்கு சிக்கன் குழம்பு கேட்டவன் நாளைக்கு வேற என்னெல்லாம் வேணும்னு கேப்பானோ? நீ மாட்டேன்னு சொன்ன அவன் வேற பொண்ணுக்கு ரூட்டு விட்டுருவான். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ பேசாம இருக்கலாம். விட்டுருவேனா இல்ல விட்டுருவேனாங்கிறேன். இவனை கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு சிக்கன்னா மட்டன் கூட செஞ்சு கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? இந்த உனக்கு விவசாய இல்லையா? ரோசா பூ எங்க அங்க வைக்கிறதுன்னு வா, போலாம். யோ, துண்ட விடியா? வாவ், வண்டர்ஃபுல், they are made for each other. பாத்தியா, கட்டிக்க போறவனுக்காக சிக்கன் குழம்பு எல்லாம் சமைக்க கத்துக்கிட்டா. வித்யா, நானும் இவ்வளவு மாதிரிதான் இருந்தேன். ஒரு நாள் எங்க வீட்டுக்கார எங்கிட்ட வந்து எனக்கு சிக்கன் குழம்பு சமைச்சு கொடுன்னு கேட்டாரு. நானும் சிக்கன் குழம்பு சமைச்சு கொடுத்தேன். மறுநாள் ஃபிஷ் குழம்பு கேட்டாரு, ஃபிஷ் குழம்பு சமைச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு கேட்டாரு, மட்டன் குழம்பு சமைச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் கருவாடு கேட்டாரு, கருவாடு சமைச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும். என் கையால் எது செஞ்சு கொடுத்தாலும் ரசிச்சு ருசிச்சு. பாய்ஃப்ரெண்ட் சிக்கன் மட்டன் எது கேட்டாலும் கர்ல்ஃப்ரெண்ட் சமைச்சு கொடுத்துடலாம். ஐ காட் தி பாயிண்ட். கரெக்ட். பாரு குப்பைய பாரு, இந்த வீட்ல எல்லாம் படிக்குதா கிழிக்குதா தெரியல. துணி கிடக்குற இடத்த பார், இந்த வீட்ல எதுவுமே அடங்க மாட்டேங்குது. மீனா, மீனா. என்னங்க? இங்க இருக்கேன். ஓ, இங்க இருக்கியா மீனா? உள்ள லைட்டு கீட்டு எதனா போட்டிருக்கிய? ஏன் இல்ல, வாசல்ல மீட்டர் ஸ்லைட்டா ஓடுற மாதிரி இருக்க? மீட்டர் ஒன்னும் ஓடல, அது பிரம. இல்ல எனக்கு என்னவோ அது. ஐயோ, என்னங்க உங்களுக்கு இப்படி வேர்த்து இருக்கு? உங்க யார் மீட்டர் ரீடிங்க போய் அடிக்கடி பார்க்க சொல்றது? சரி, கத்தாத, இதனால வேர்த்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட போகுது. வழிவிடு மீனா. என்ன? ஃபேனை கொஞ்சம் போடுறியா? ஃபேனா போடுறேன், ஆனால்
ஆனா மறுபடியும் மீட்டர் ஓடும் பரவாயில்லையா வேண்டவே வேண்டாம் நான் ஒன்னு பண்றேன் போய் குளிக்கிறேன் ஆனா அந்த பாழா போன பாத்ரூம் குழால தண்ணியே வர மாட்டேங்குது நீ ஒன்னு பண்ணு கிச்சன்ல இருந்து எனக்கு ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து வைக்க முடியுமா ப்ளீஸ் என்னங்க இப்படி கேக்குறீங்க உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா இதோ ஒரு நோட்டில அடா டா 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 என்ன இருந்தாலும் இந்திய பெண்களுடைய பதிபக்தியே தனிதான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாக்கும் இந்தாங்க மீனா என்ன இது நான் குளிக்க தண்ணி கேட்டேன் நான் மட்டும் குடிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன் இத பாருங்க சிக்கனம்னா சிக்கனம் தான் இதுல ரெண்டாவது பேச்சுக்கே இடம் இல்ல மீனா தண்ணியிலேயே நான் சிக்கனம் பார்க்க சொன்னேன் இல்ல வாஸ்தவம் தான் ஆனா குழால் எப்படி தண்ணி வருது ஓவர் ஹெட் டேங்க்ல இருந்து வருது அந்த டேங்க்குக்கு எப்படி தண்ணி போகுது மோட்டர் போட்டா போகுது மோட்டர் எப்படி ஓடுது கரண்ட் கரண்ட் மோட்டர் ஓடினா மீட்டர் ஓடும் பரவாயில்லையா வேண்டவே வேண்டாம் கொண்டா ஒரு கைக்கு மட்டும் குளிச்சுக்கிறேன் அது என்னங்க பாத்ரூம் கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும் மறந்து லைட்டை கீட்ட போட்டுறாதீங்க அப்புறம் மீட்டர் ஓடும் தண்ணி குடிக்க அவன் இப்பதான் உள்ளே போனா மீனா அவன் பாத்துருவானா மீனா அழுறியா சீரியல் பாக்குறல்ல இங்க மட்டும் என்ன வாழுதான் கண்ணை தொடச்சிட்டு பாரு போச்சு போச்சு வந்துட்டான் வந்துட்டான் பாத்துருவா பாத்துருவா என்ன நடக்குது டிவி தானே பாக்குறீங்க இதுல என்ன சந்தேகம் அதுக்கு எதுக்கு தண்டமா லைட் எரியுது கரெக்ட் கரெக்ட் நீங்களே ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே கொல்லப்பக்க கதவை திறந்து வச்சா ஃப்ரீயா காத்து வரும் ஃபேனையும் ஆஃப் பண்றேன் என்னங்க அப்படியே கொல்ல கதவியோ ஏய் ஓவரா பேசுறீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு ஜாகிரத நானே கதவை திறந்துக்கிறேன் தண்ணுங்க விளம்பரம் போட்டுட்டான் சரி சரி இந்த கேப்ல நான் போய் கொள்ள கதவை திறந்து வச்சிட்டு வரேன் நல்ல காத்து பிடித்தவருக்காக அடிமையாய் இருப்பது ஒரு சுகம் பிடித்தவரை அடக்கி வைப்பதும் ஒரு சுகம் இதில் ஒன்று உங்களின் முகமாக கூட இருக்கலாம் இந்த காலனிக்குள்ள எந்த வீடுகளை நுழையலாம்னு யோசிச்சோமே மாத்தியா இந்த வீட்டு மகாலட்சுமி கதவை திறந்து உள்ள வா வான்னு வரவேற்கடா இதத்தான் கொடுக்குற தெய்வம் கொள்ள கதை திறந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க போ போ ஏதாவது பதில் வருதா பாத்தியா அம்மா உள்ள அப்பா ஏதோ ரகசியமா நொறுக்கு தின்னு தின்னுட்டு இருப்பாரோ நீ ஏதாவது மிச்சம் வச்சாதானே
நேத்து சம்பளம் வாங்கின ஜோர்ல ஒரு வீணா போன ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்தார்ல, அதத்தான் சொல்லிட்டு இருப்பார். ஐயோ 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 ஐயோ, என்னங்க அந்த ஸ்வீட்டை தானே தேடுறீங்க? ஸ்விட்ச் பாக்ஸ் பக்கத்துல சம்பள கவரும் ஸ்வீட்டும் சேர்த்து வச்சிருக்கேன், வேற எதையும் உருட்டாம அதை மட்டும் சாப்பிடுறீங்களா? போய் தண்ணி குடிச்சு ரோஜா, உள்ள லைட் கிட்ட போட்டுடாத, பெரியப்பா திட்டு போறாரு. பெரியப்பா இருட்டுல நீங்க என்ன பண்றீங்க? அப்பா நீ எங்க பா ஓடுறீங்க? ஓடா டேய் ஓடா, மாட்ட உலதான ஓடா டேய், இருதே திருடனா? எங்க 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 திருடனா? எங்க திருடனா? ஐயோ ஐயோ, இங்க நான் ஓடுறேன். டேய் டேய் பாபு, எங்கடா போய் தொலைஞ்ச? மோகன், நான் வரும்போது யாரோ ரெண்டு பேர் நம்ம வீட்டுல இருந்து வேகமா போயிட்டு இருக்காங்களே, யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸா? என் ஃப்ரெண்ட்ஸா? கிழிஞ்சது போ, திருடங்கடா திருடங்க. திருடா திருடா, ஐயோ 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 ஐயோ, என் சம்பள கவர காணவே. ஓ சம்பள கவரா? நானே அடி உங்களுக்கு என்ன சம்பளம் பாபு? எல்லாத்தையும் திருடங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி சொதப்படியே போங்க, போய் திருடங்க பிடிங்க. சித்தப்பா நில்லுங்க, இப்பதான் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இந்த திருடன் கத்தி கத்தி வச்சிருந்தானா? டேய் உனக்கு பயமுறுத்துறதே வேலையா போச்சு, வாயை மூடுடா, கத்தியும் இல்ல ஒண்ணும் இல்ல, போங்க போய் பிடிங்க. எங்க போய் பிடிக்கிறது? இந்நேரம் தாம்பரம் தாண்டி இருப்பான். தாண்டி இருப்பானா? தாண்டி இருப்பான். என்னங்க நம்ம வெட்டியா தானே பேசிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு லைட்டு ஆஃப் பண்ணிடலாமா? நோ, இனிமே இந்த வீட்ல பட்ட பகல்ல கூட லைட் எரியணும். எஸ், இனிமேல் பாயில் அடிச்சா கூட இந்த வீட்ல ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கணும். பாபு, கரண்ட் பில்ல கட் பண்ணி அதுல கொஞ்சம் சேவ் பண்ணி வெளியூர் டூர் போறான்னு பிளான் போட்டேன்டா. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் தாண்டா போக முடியும். வா இப்படியே வா. பரவாயில்ல, ஒரு சிம்பத்தி கிடைக்கும். Thesaurus movies in history. Absolutely still. Please. ஏ அம்மே, டாடி பிரேமே, எனக்கு பசிக்கிறது, கால் சென்டர் போக டைம் ஆச்சு. Will one of you looking guys sitting over here turn back and see me? I got to leave this noisy place right now. I am hungry, damn it. Want me to do something really bad to all of you looking at the flicking TV? And I have the right to eat? Want my big cuddle to eat my small cuddle? Hey, can't you guys answer me? Cold. The pathology is more severe than initially. Suresa, neither na. நான் யாரோ நிகரோ போயிருந்தா அட்ரஸ் கேட்டுட்டு ஆத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானோன்னு நினைச்சேன். சரி என்னவோ பேசிட்டு இருந்த என்ன? This and the way to talk to me, you old man. You think I'll repeat all nonsense again? No chance, buddy. We'll get really mad when you got nothing to fill your hungry stomach, okay? Hey, Suresha, நீ என்ன சொல்றதானாலும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டியா? என்ன பாஷை பேசின, என்ன இது உருதுவா? சோ தாத்தா, அவன் கால் சென்டர்ல சேரத்துக்காக அமெரிக்கன் இங்கிலீஷ் கத்துக்கறான்லையா, அதுக்கு பிராக்டீஸ் பண்ணி பண்ணி இப்படி ஆயிட்டான் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓடி, அவன் பேசினது இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தானா எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. அவன் ஏதோ அந்நிய பாஷை பேசுறான், ரஷ்யாவோ பாரிஸோ. ஏ பாட்டி, அம்மே, டேடி, பிரேமை எல்லாம் கேளுங்கோ, எனக்கு கால் சென்டர் நைட் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் நீங்களாம் வர டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். கான்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அ கைஸ் ஃபீலிங்ஸ்? ஏ சுரேஷா, இப்போ என்ன, உன பசிக்கிறது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு இப்படி இங்கிலீஷ் எல்லாம் பேசி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாய்? உனக்கும் கஷ்டம், கேட்குற எங்களுக்கும் கஷ்டம். அம்மே, உங்க செல்ல பேரனுக்கு பசிக்கிறதான். அதுக்கு நீ என்ன சிபார்சு, அவனுக்கு வாயில்லையா கேட்கறதுக்கு? இதை பாருங்க, சுரேஷ்க்கு பசிக்கிறதுன்னு சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்கோ. இந்த அனாவசிய பேச்செல்லாம் படம் முடிஞ்சு வச்சுக்கலாம். எது அனாவசியம்? ஐயோ டாடி, லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம், அப்போதான் படுத்த
டீச்சர் எஃபெக்ட்ல பார்க்க முடியும். ஏய் மணி பத்தாச்சு, எனக்கு சிஎன்என் நியூஸ் பார்க்கணும். அமெரிக்கால பிளேன்ல யாரோ சைக்கிளால மோதி பாம்பு அடிச்சிருக்காம். ஏ பாட்டி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் போற வழியில பாஸ்போர்ட்ல முட்டை தோசை சாப்பிட்டுக்கிறேன். வான ட்ரெயின் மைசல் ஃபார் தி யுஎஸ்ஏ. சீ யா. டேய் சுரேஷா, இங்க பாரு, நல்ல பால் எடுத்து தயிர் சேர்ந்து பிசிஞ்சு வச்சிருக்கேன். தொட்டுக்க நாலு பக்கோடா, கடுகு மங்காய் எல்லாம் வச்சிருக்கேன். வயத்த காயப்படாதரா, ஒரு ரூபா சாப்பிட்டு போ. ஏ அவனை ஒண்ணும் சொல்லாதீங்கோ பாம் கொந்தே. நாம எல்லாரும் மட்டும் கொட்டை கொட்டை முடிச்சுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவன் மட்டும் ஆபீஸ்க்கு போனா எப்படி? நான் இருந்த ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடுவேன். அதான் தெரியுமே. ஏய் சுரேஷா, என்னோட ஹேண்ட் பேக்ல இருந்து செலவுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கோ. இந்த மீதி சினிமாவை பார்த்தே ஆகணும். காத்தால காலேஜ் வேற இருக்கு. கிளம்பு கிளம்பு. கரெக்டா சொன்ன மாதேவா, அந்த லைட்டை ஆஃப் பண்ணி தொலைண்டா. ஏய் சுரேஷ் பாய், டாரி சிக்கன் லைட்டை ஆஃப் பண்ணுங்கோடே. அந்த டைனோசரஸ் குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ண போறதோ. ஏய் சுரேஷா கிளம்பிக்கோ, நான் சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணணும். கத்தல நான் ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? ஏய் சுரேஷா போகும்போது கதவ சாத்தின்னு போ. ஏய் சுரேஷா, நாளைக்கு சம்பள தேதி, முதல் சம்பளம் வாங்க போறாய், பரிசு பத்திரம். How to tell a female academic cough syrup commercial. He said everyone was self-conscious and unrealistic. Indre? 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 இன்றைக்கு பெண்ணே, ராத்திரி முழுக்க விடிய விடிய டிவி பார்த்துட்டு ஒரு மணிக்கு தான் தூங்கியிருக்கோம். இப்போவாவது கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலைன்னா காலேஜுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னால எனக்கு தூக்கம் தூக்கமாக வரும். எனக்கு தூக்கம் வரலையே. இன்றே அலாரம் தானா அடிக்கலை? நான் தான் ஒரு காரணமாக 4 மணிக்கு அலாரம் வச்சேன். என்ன பொல்லாத காரணம், சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஏய் தூங்காத தூங்காத, நான் உன்னோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் போல இருக்கு. ஓ, மனசு விட்டு பேசுறதுக்கு 4 மணி இந்த முகூர்த்த நேரமா? சாயங்காலம் நான் காலேஜ்ல இருந்து வந்தோட பேசிக்கலாம். ரொம்ப தூக்கம் வருது. இந்திரே இந்திரே, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? முகத்தை பார்த்தாலே தெரியுது, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு பார்த்த குழந்தை மாதிரி. அப்படி என்ன சந்தோஷம்னு ஒரே வரியில சொல்லுங்க, நானும் கொஞ்சம் சந்தோஷப்பட முடியுமா ட்ரை பண்றேன். ஏய் இந்திரே, நம்ம புள்ள சுரேஷ் இனிமே ஹி இஸ் நோ மோர் எ பாய். அவன் வெறும் பையன் இல்லை, அவன் ஆளாயிட்டான். எஸ், இன்னைக்கு தன்னோட கால் சென்டர்ல ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கியிருப்பான். ஓ, என் புள்ளனைக்கு தோள் கொடுக்க வந்துட்டான். எஸ் எஸ், இஸ் நோ மோர் எ பாய். என்ன மாதிரி அவன் பெரிய ஆளாயிட்டான். எஸ், பிகம் எ மேன். அதுக்கு என்ன போ, அவன் டியூட்டி முடிஞ்சு வரத்துக்கு 7:30 ஆகும். அது வரைக்கும் மற்றவாளை கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுங்கோளே. இந்திரே இந்திரே, இன்னைக்கு நம்ம புள்ள ஃபர்ஸ்ட் சம்பளத்தை அப்படி வாங்கின உடனே நேர வந்து என்ன அப்படி நமஸ்காரம் பண்ணி கையில சம்பளத்தை கொடுக்க போறான். அத நினைக்கிறப்போ எப்படி எப்படி எப்படி. மகாதேவன் சார், அனாவசியமா ஆசைய வளர்த்துன்னு பேசாதீங்கோ. சுரேஷ் சம்பள பணத்தை கொண்டு வந்து என்கிட்டதான் கொடுக்க போறான். ஓ, அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ? சுரேஷோட என்ஜினியரிங்க்கு நான் தான் லட்ச லட்சமா பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். வியாபாரி மாதிரி பேசாதீங்க, அவன் உங்களோட புள்ளை, உங்களோட டியூட்டியா தான் பண்ணிருக்கேன். அங்கதான் இருக்கு பியூட்டி. லோகத்துல எத்தனை அப்பா என்ன மாதிரி செலவு பண்ணிருப்பா சொல்லு. நீ வேணா பாரு, எம் புள்ள சம்பள பணத்தை என்னென்னதான் கொண்டு வந்து கொடுத்தாவன ஏட்டியா. எனக்கு இந்த மாதிரி அலாரம் வச்சு அனாவசியமா பேசுறதெல்லாம் பிடிக்காது. நீங்க வேணா பாருங்கோ, சவாலா சொல்றேன், என் புள்ள சம்பளத்தை கொண்டு வந்து இந்த அம்மா கிட்ட தான் கொடுப்பா. ஓ, அதையும் தான் பார்க்கலாம். சேலஞ்ச் சேலஞ்ச்.